ஸோ இப்போ பார்க்க போகிறது நம்ம பிரவேசிக்கால பேப்பர் டூவில் வரக்கூடியது தான் பார்க்குறோம். ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டிப்னி கேட்பாங்க லெட் கபன், இது 5 மார்க்ஸ் வரும் எக்ஸாமில் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் இம்பார்ட்டன்ஸாக என்னோடய வீடியோஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன வீடியோஸ் இது ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் போடுறோம் அது எல்லாமே நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறவங்க வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இது ரிலேட்டடாக அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் செகண்ட் இல்லை ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஹை ஸ்கூல் மேம் பார்த்தோம். செகண்ட் டாபிக் என்ன சாரி மா பாப் மா அவர் பாப் பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் ஒன் என்ன டாபிக் பார்த்தோன்னா லெட் கபன், அதாவது அவருடைய சைல்டுஹுட் குழந்தை பருவம் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய பால்ய பருவம். ஸோ இதில் கபா காந்தி ராஜஸ்தானி கோர்ட்டுக்கு சதஸ்ய ஹோக ராஜ்கோட் கையே. ஸோ கபா காந்தின்றவர் காந்திஜியினுடைய ஃபாதர் அப்பா, அவர் அந்த ராஜஸ்தானி கோர்ட்டில் சதஸ்ய அப்படின்னா மெம்பர், மெம்பராக இருந்து ராஜ்கோட் கையே. ஸோ ராஜ்கோட்க்கு போயிருக்க இருந்தார். தப் காந்திஜி 7 சால் கேத்தே. ஸோ அப்போ காந்திஜியோட ஏஜ் என்னென்னா 7 இயர்ஸ் தான். அப்போது வே ராஜ்கோட்கே தேஹாத்தி பாட்சாலயம். ஸோ அப்போ அந்த ராஜ்கோட்டில் ராஜ்கோட்டுன்ற இடத்துல தேஹாத்தி பாட்சாலம்னா ஒரு கிராமத்து ஸ்கூலில், தேஹாத்தி அப்படின்னா வில்லேஜ், ஸோ ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் வந்து படனே கையே. ஸோ படிச்சுட்டு இருந்தார். வே சாதாரண் ஸ்ரேனிக்கே சாத்தாத்தே. அவர் வந்து ஒரு சாதாரண் ஸ்ரேனினா ஒரு மிடில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சாதாரண் ஸ்ரேனி சாத்திர அப்படின்னா ஸ்டூடெண்ட், ஒரு சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வே சிக்ஷகம் சே ஜூட் நகி போல்தேத்தே. அவர் சிக்ஷகம் அப்படின்னா எப்போவுமே யார்கிட்டையுமே நான் படிப்பு சொல்லித்தரவங்கிட்டையும் யார்கிட்டையுமே வந்து ஜூட்னா பொய் சொல்ல மாட்டார். வே கிசி பி லட்கேசி. அவர் எந்த ஒரு பிள்ளைகளோடையும் தோஸ்தி பி நகி நிபாத்தேத்தே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை வச்சுக்க மாட்டாராம். வே சங்கோஜித்தே. அவர் ரொம்ப ஷையானவர். அவர் பாட்சாலா மேம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் அப்பனே காம்சே தியான் ராக்தேதே, தன்னுடைய வேலையில் மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா வே படோங்கே காமோங்கே தோஷ் நகி தேக்தேத்தே. ஸோ அவர் பெரியவர்களுடைய வேலைகளில் எப்பவுமே எந்த குற்றமும் வந்து எதுவுமே பிளேம் பண்ண மாட்டார், எந்த ஒரு குற்றமும் சொல்ல மாட்டார், எந்த ஒரு குறையும் பார்க்க மாட்டார். உன்போனே மாஸ்டரோங்கோ கலத்தி கர்த்தே குயே தேக்கா. அவர் வந்து மாஸ்டர்னே ரெட்டி மாஸ்டர்ஸ்க்கு வந்து தவறு பண்ணுறத பார்ப்பார். கிருபி இருந்தாலும் உன்கே பிரதி அவங்கள பொறுத்த வரைக்கும் காந்திஜிக்கு ஆதர், காந்திஜியினுடைய மரியாதை வந்து ஜியோ கா தியோ பனாரகா. ஸோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குமா. ஸோ அவங்க தப்பு பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள வந்து ரொம்ப சீப்பாக வந்து பேச மாட்டார். வே படோங்கி ஆஞ்ஞாக்கா பாலன் கருத்தேத்தே. அவர் வந்து பெரியவர்களுக்கு பெரியவர்களுடைய கட்டளை கமாண்ட்ஸை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவார், அவங்களுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவார், பெரியவங்களுக்கு எப்போவுமே வந்து மரியாதை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு வரும், 3 கொடுத்துட்டு எனி 1 அட்டன் பண்ணுற சொல்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ சாராம்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிப்னியில் பார்த்தாதே இந்த 4 லைன்ஸ் அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கும். கபா காந்தி ராஜஸ்தானி கோர்ட்டுக்கே சதஸ்ய போக்க ராஜ்கோட் கையே. ஸோ ஆல்ரெடி இதை என்ன பார்த்தோம், இந்த கபா காந்தின்றது காந்திஜியுடைய அப்பா, இந்த ராஜஸ்தானி கோர்ட்டில் ஒரு மெம்பராக இருந்து ஸோ எங்கே வந்திருக்கார் அப்படின்னா ராஜ்கோட்க்கு வந்திருக்கிறாரு. ஸோ தப் காந்திஜி 7 சால் கேத்தி. ஸோ அப்போ காந்திஜி 7 இயர்ஸ் அவருக்கு. வே ராஜ்கோட்கி தேஹாத்தி பாட்ஷால் மேம். அவர் இந்த ராஜ்கோட்டில் இந்த ஒரு வில்லேஜில் இருக்கிற ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தார் படனே கையே. வே சாதாரண் ட்ரெயினிக்கே சாத்திரத்தே. ஸோ அவர் வந்து ஒரு சாதாரண வகுப்பை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வே சிக்ஷகம் சே ஜூட் நகி போல்தேதே. ஸோ அவர் ஆசிரியர்களோட எப்பவுமே வந்து பொய் பேச மாட்டார், ஜூட்னா லைஃப். வே படோங் கே காமோங் மேம் தோஷ் நகி தேக்தேதே. அதேமாதிரி அவர் வந்து பெரியவர்கள்கிட்ட எந்த ஒரு குறை இருந்தாலும் ஸோ அவர் அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் கூட அவங்கள வந்து அது குறையாக வந்து பார்க்க மாட்டார், அவங்க மேலே எப்பவுமே ஒரு மதிப்பு வச்சுருப்பார், தோஷ்னா பிளேம் பண்ண மாட்டார், குற்றங்கள் வந்து காண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்திஜி ஹை ஸ்கூல் மேம் பண்ணுற ஹேத்தே. ஸோ அப்போ காந்திஜி வந்து அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருந்தார். த ஏக் பார் சிக்ஷா விபாகுக்கு. ஸோ அப்போது ஒன் டைம் வந்து சிக்ஷா விபாக்னு என்னென்ன எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதிகாரி ஜாங்ஸ்கேலியே ஆகிய ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணார்.
எல்லா கிளாஸஸ்லேயும் வந்து ஒரு சும்மா ஸ்மால் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கிறாங்க அதுதான் ஜாங்ஸ் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பரீட்சை. உன்போனே பகலே தர்ஜிக்கு, ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வித்யார்த்தியும் சே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அங்கிரேஜிக்கு இங்கிலீஷில் பாஞ்சு சப்த ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து லிக் வாயே எழுதிட்டு வாங்க அப்படின்னு எழுத சொல்கிறாரு. உண்மை ஏ சப்த கேட்டல் தான், ஸோ அதில் ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தா கெட்டில் அப்படின்னு சொல்லலே, அதுதான் கேட்டல். கேட்டல் காந்திஜினே அதை உஸ்கே ஹிஜே கலத்லிக்கே, ஸோ அந்த அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து ஹிஜே அப்படின்னா ஸ்பெல்லிங்கு கலத்லிக்கேன்னு தவறாக எழுதிட்டார், ராங்காக எழுதிட்டார். அப்போது மாஸ்டர்ஜினே, அப்போ மாஸ்டர்ஜி என்ன பண்ணுறாருனா இஷாரே செய்ய தன்னுடைய சைகையாலே ஆக்ஷன் மூலமாக பாஸ்வாலே லட்கேக்கோ, ஸோ பக்கத்தில் இருக்கிற அதாவது நியர்பை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தேக்குக்க நக்கல் கர்ணேக்கு காப்பி பண்ணு அப்படின்னு சைகையிலேயே சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர் பார்க்காதபடிக்கு. லேக்கின் ஆனால் காந்திஜினே ஐசா நஹிக்கியா, அப்போ காந்திஜி என்ன பண்ணல அந்த மாதிரி அவர் செய்யலை, ஹீ இஸ் நாட் டூயிங் லைக் தட். சப் லடுக்கோங்க அப்போது மத், ஆனால் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஞ்சோங் சப்த சஹீலிக்கே அந்த ஃபைவ் வேர்ட்ஸுமே கரெக்டாக எழுதிட்டாங்க, மாத்திர காந்திஜினே ஏக் சப்த கலத் லிக்காதா, ஒன்லி காந்திஜி மட்டும்தான் ஒரு வேர்டு வந்து தப்பாக எழுதியிருந்தாராம். அப்போது மாஸ்டர் நீ உன்கோ பேவ ப்ரூஃப் கஹா, அப்போ மாஸ்டர் என்ன பண்ணுறார் அவனை முட்டால் ஃபூல் நீ பார்த்து கூட காப்பி அடிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் மக்கர் உன்பர் அதை பற்றி இஸ்கா கோயி ஒரு ஒரு துளி கவலை கூட அசர் நகிப்படா, அவரை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை, அவர் அந்த மாதிரி மாஸ்டர் சொன்னதுக்காக அவர் எந்த ஒரு கவலையும் படலை, அதுதான் அசர் நகிப்படனா அவர் எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஏக் பார் ஒன் டைம் காந்திஜிக்கே பிதாஜி ஏ புஸ்தக் கரீதலாயே, ஸோ ஒன் டைம் வந்து காந்திஜி காந்திஜியோட அப்பா வந்து ஒரு புக்ஸ் ஒரு புக் வந்து வாங்கிட்டு வராரு, கரீத் அப்படின்னு பை வாங்கிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வராரு. புஸ்கான் நாம் அந்த புக்கினுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரவன் பித்ரு பக்திதா, ஸோ ஸ்ரவன் பித்ரு பக்திதான்றது அந்த புக்கோடைய பேர். காந்திஜினே வஹ கித்தா படி, ஸோ காந்திஜி அந்த புக்கை படிக்கிறாரு. இசி சமய் அந்த டைமில் தான் ஏக் பயாஸ்கோப் வாலா ராஜ்கோட் ஆயா, பயோஸ்கோப் வாலான்றவங்க யாருன்னா அந்த ஃபிலிம்லாம் ரோலில் வந்து போட்டு காமிக்கிறவங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இப்போ தான் நம்ம சினிமாலாம் பார்க்குறோம், அப்போலாம் வந்து ஒரு கேமரா மாதிரி வச்சுருப்பாங்க, ஸோ பயோஸ்கோப் மாதிரி, அதில் அந்த ஃபிலிம் போட்டுட்டு ரோல் பண்ணி வில்லேஜ் வில்லேஜாக கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயோஸ்கோப் வாலா ராஜ்கோட்டுக்கு வராரு. உஸ் மேம் அதில் காந்திஜினே பயாஸ்கோப் மேம், அதில் காந்திஜி அந்த பயாஸ்கோப் மூலமாக ஸ்ரவன்கா சித்திர தேகா, ஸ்ரவனுடைய படத்தை வந்து பார்க்குறாரு, ஸ்ரவன்ற பேருடைய ஒரு ஃபிலிம் படம். ஸோ அப்போலாம் படம்னா சினிமா தேட்டரில் தான் போய்ப்பாங்க, பட் சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊர் ஊராக ஒருத்தர்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கேமரா மாதிரி கொண்டு வந்து அதில் படம் போட்டு பிள்ளைங்களுக்கு காமிப்பாங்க, பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்போது ஸ்ரவன் வந்து அந்த கேரக்டரில் அது ஒரு படம் பார்க்குறாரு இல்லையா, ஸோ அதில் அந்த ஸ்ரவன்ற கேரக்டர் என்னென்னா அப்பனே மாதா பிதாக்கோ தன்னோட அம்மா அப்பாவை காமர்மே விட்டாக்க அப்பனே கந்தேப்பர் லேஜா ரஹாதா, ஸோ அதை ஒரு தன்னுடைய தோளில் அப்பனே கந்தேன்னா தன்னுடைய தோளில் காம்பர்மே பிட்டாக்கர் தன்னுடைய அம்மா அப்பாவுமே ரெண்டு தோள்களையும் சுமந்து தூக்கிட்டு போகிறானா. கித்தா அவர் சித்திர தோனோ கா காந்திஜி பர் கஹரா அசர்படா, ஸோ அந்த அந்த புத்தகமும் அதை சம்மந்தமான சித்திர படமும் இந்த ரெண்டுமே காந்திஜி பர் காந்திஜிக்கு ஒரு கஹரா அசர் ஒரு டீப் அஃபெக்ட் பண்ண ஒரு டீப்பாக ஒரு அதாவது டீப்பாக அவரை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு, தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மா பாக்கி சேவா கர்ணேக்கோ, ஸோ அப்பத்துலேருந்து அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணுறது தான் தன்னுடைய முடிவாக இருந்துச்சு, நிச்சயம் அவர் பி மஜ்பூத்துக்குவா, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிவிட்டியாகவே அவர் எடுத்துக்கிட்டார், அம்மா அப்பாவுக்கு சேவை செய்தால் மிகப்பெரிய செயல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணார். இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா இசி சந்தர்ப்பமே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் ஏக் நாடக கம்பெனி ஒரு நாடக கம்பெனி அதாவது ஒரு ட்ராமா கம்பெனி ராஜ்கோட் ஆகி ராஜ்கோட்டுக்கு வந்துச்சு. அப்போது ஹரிஷ்சந்திரக்கா நாடக் கேலா கயா, அப்போ ஹரிச்சந்திர அப்படின்ற ஒரு பேருடைய ஒரு ட்ராமா வந்து ப்ளே பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹரிச்சந்திரனை பற்றியான ட்ராமா ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அப்போது காந்திஜி நே பஹ நாடக் தேக்கா, அப்போ காந்திஜி அந்த நாடகத்தை பார்க்குறாரு. வே பார் பார் உஸ் நாடக் கோ தேக்னா சஹாதேதே, அப்போ அவர் வந்து அடிக்கடி ஆஃபன் பார் பார்னா ஆஃபன் அந்த நாடகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. மக்கர் உன்கோ அனுமதி நஹி மிலி, ஆனால் அவருக்கு பெர்மிஷன் வந்து கிடைக்கல இஸ்லியே, ஸோ அதனால உன்போனி தில் மீம், ஸோ அதனால் அவர் தன்னோட மனசில் பஹ நாட்டக் அந்த நாடகத்தை கேல்கர் தேகா
அதை நாடகத்தை தன்னுடைய மனசுலேயே ஓட்டி ஓட்டி பார்க்குறாரு. உன் போனி ஸ்வயங், அதுக்கப்புறம் தானே ஹரிச்சந்திரக்கே சமான், ஹரிச்சந்திரக்கு ஈக்குவலா சத்திய போல்னேக்கா உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்னி கர்லியா நிச்சய், அதாவது முடிவு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க.